எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. ஸோ டைம் 10:15 மேலே ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருக்கலாம். ஒருவேளை அரபு தேசமாக இருந்தீங்கன்னா இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. மற்றபடி இந்தியர்களாக இருந்தால் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. எங்களுடைய சவுண்டு உங்களுக்கு கிளீனாக இருக்கிறதா, தெளிவாக இருக்கிறதா? So, let us know if you can hear us properly. Praise the Lord, அப்படின்னா எங்களுக்கு ஆமேன், அல்லேலூயா, கிளியர். ஓகே, சூசன் கிளியர், தேங்க்யூ சிஸ்டர். பிரியா தாஸ், ப்ரைஸ் அ லார்ட். சோஃபியா ராஜா அவர்கள், ப்ரைஸ் அ லார்ட். ராஜன் இம்மானுவேல் ஓயசம், ஆமேன். நெஹமியா ஜெயபாண்டியன், ப்ரைஸ் அ லார்ட். ஜேக்கப் நாடார் அவர்கள், பிளஸ் அட், தேங்க்யூ, ப்ரைஸ் அ லார்ட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, ப்ரைஸ் அ லார்ட். வண்டர்ஃபுல். ஓகே, இன்றைக்கு நம்ம லைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடப்போகிறோம். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அநேக நேரத்தில் வர்ற கேள்வி நமக்கு, கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ? இல்லை. ஆமென். டி மேஜர் கொடுங்க. எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். சொல்லுங்களேன், நீங்களும் பாடுங்களேன். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை மறந்திட மாட்டா. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. பாடுங்களேன். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. ஓ அரணும் கோட்டையுமவர், அரணும் கோட்டையுமவர், அத்தனையும் நடத்திடுவாரே, அத்தனையும் நடத்திடுவாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சந்தோஷமா பாடுங்களேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த இயேசு, எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஜோஷ்வன் காலேப், ஜோஷுவா கீபோர்டு வாசிச்சார், காலேப் அது என்னது கிளாப் பாக்ஸா. ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சரியாக லைவ் ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் என்கிட்ட பேசலை. லைவ் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்ததுனால ஓடி உட்காந்துட்டேன் லைவில். ஏசாயா 60 22 ஒருவேளை அது வரைக்குள்ள நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலில், உங்களுடைய பேஜஸில், உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை, நிச்சயம் கர்த்தர் இன்று உங்களோட பேசுவார். ஆமென், ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. யூ கேன் ஆல்சோ ஷேர் திஸ் லைவ் இன் யுவர் குரூப்ஸ், இன் யுவர் அக்கௌண்ட் ஆர் ப்ரொஃபைல், ஸோ தட் மெனி பீப்புள் வில் ரிசீவ் த வேர்ட் ஆஃப் த லார்ட் அண்ட் தே வில் பி கம்ஃபர்டட் அ லாட். ஏசாயா 60:22 கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். We are going to meditate from books of Isaiah chapter 60 and verse 22, the last part. ஏற்ற காலத்தில் Amen. தீவிரமாய் நடப்பிப்பேன். In its time, I will do this swiftly. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். In its time, I will do it swiftly. பாருங்க இந்த வசனத்தில் தீவிரம்னா ஸ்விஃப்ட்,
ஃபாஸ்ட் உடனே சொல்ல ஏற்ற காலத்தில் ஆனால் தீவிரமாக நடப்பிப்பேன். So it is not written like immediately I'm going to do it, but on its time, on appointed time, I'm going to do it fast. நமக்கு அநேக நேரத்தில் கேள்வி இருக்கும், ஏன் எனக்கு இது நடக்கல, நான் எதிர்பார்த்த நேரத்தில் காலத்தில் இந்த காலத்தில் ஏன் இன்னும் நடக்கல. So we all may have the same question, why something is not happening on my time when I am asking for it. My dear beloved, God told to us today, ஆண்டவருடைய காலத்துக்கு வெயிட் பண்ணுவது அது ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு பலியை போன்றது. Oh, to wait for the appointed time of our Lord, it is like a sacrifice. அது ஒரு உடைக்கப்படுவது. And that is a time where we are being broken. அது கீழ்ப்படிதலை குறிப்பது. And that denotes our obedience to our Lord. அது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையை குறிக்கிறது. And that indicates the hope which we have upon our own Lord. ஆண்டவரால் எல்லாத்தையும் வேகமா செய்ய முடியாதா? Oh, is it not possible for our Lord to do everything in a fast way? இது எப்படிங்க அது? கேள்வியே தப்பாச்சே. Oh, the question itself is இந்த உலகத்தை படைச்சவர். He created this large and fantastic world in 6 days. Universe in 6 days. Universe 6 நாள்ல படைச்சவருக்கு He created the universe itself. நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை உடனே செய்ய முடியாதா? We not able to do the miracle in our life immediately. ஏன் உங்களுக்கு தாமதம் தெரியுமா? Do you know why he is delaying? உங்களுக்கான திட்டம் பெரியது. Because the plan for you is greater. அதற்காக கர்த்தர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலும் பெரியது. And for that purpose he is expecting a greater obedience from you. Hallelujah. Hallelujah. உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். Yes, he is speaking. ஏன் மகளே சோர்ந்து போகிறாய்? Why my daughter you're going weary? ஏன் மகளே சோர்ந்து போகிறாய்? Why my son you're going weary? கர்த்தர் சொன்னாரே. God told me. என் நேரத்துக்கு காத்திரு. Oh, wait for my time. அது வேகமாக வரும். And that will come very fast. தாமதித்தாலும் நிறைவேறும். Oh, even if it delays, it will be. அது பொய் சொல்லாது. And that will never lie. தாமதித்தாலும் காத்திரு. Oh, even if it is delaying, அது வரும் காலத்துல அவர் செய்வார். Oh, on its time he will do. Hallelujah. Amen. அதற சொல்லும் பொழுதே கர்த்தர் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். As I am speaking these words, I could able to feel the mighty presence of the Lord. கவனிங்க, பிசாசு நம்மளை எப்படி சோர்வடைய செய்வான்? Listen how the evil or the demon will come and make us weary or sad. அவங்களுக்கு பார் டைம்ல நடந்துச்சு. Oh, for them you see it is on time. இவங்களுக்கு டைமுக்கு முன்னாடியே நடந்துச்சு. Oh, see these people before time they got the blessing. உனக்கு பார் நடக்கவே இல்ல. Look upon you, you do not receive anything at all. The maalaiyila karthar ennodu pesina. This evening time God was speaking to me. Yen pillaigal anegarukku naan periya thittatha vaithirukiren. For my children, many of my children, I have a greater plan. Ana enna nambi yen nerathukku avargalala thannai oppu kodukka mudiyala. But they cannot able to trust me and they cannot submit or commit themselves towards me. Hallelujah. 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 பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க சொல்ல. Say my children to submit themselves. சில நேரத்துல நம்ம மாம்சத்துல தேவனுடைய நேரத்துக்கு காத்திருக்க முடியாம நம்ம டிசிஷன் எடுத்து மாட்டி விடுகிறோம். Sometimes in flesh we cannot able to wait for the time of the Lord and we take some decision in our flesh and we go in Samuel சவுலை பார்த்து எனக்கு காத்திருப்ப அப்படின்னு ஒரு டைம் சொல்லி இருந்தார். The prophet Samuel, he was saying to Saul to wait, the king. நான் வந்து பலி செலுத்துவேன். I will come and do the sacrifice. அப்புறம் நம்ம யுத்தத்துக்கு போலாம். And then we can go to the battlefield. ஆனா சாமுவேல் வர்ற நாளே கொஞ்சம் தாமதிச்ச உடனே சவுலால வெயிட் பண்ண முடியல. Because the day has been delayed by Samuel, the king Paul, he cannot able to wait Saul, for Saul, king yes, Saul. King Saul, he cannot wait for him. அவனே பலி செலுத்திட்டான். He himself made the sacrifice. கடைசில சாபத்தில முடிந்தது. Oh, that became a greater curse upon him. என்ன கண்பானவர்களே, my dear beloved, ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. Yes, it is very near. உங்களுக்கான அற்புதம் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. Your miracle is very near to you. மத்தவங்க அதை பார்த்து அப்படியே ஆண்டவரை உயர்த்த போகிறாங்க. Other people will see that and they will lift the name of the Lord higher. இந்த நேரத்துல ஏன் சோர்ந்து போறீங்க? At this time, why are you going weary? Hallelujah. Hallelujah. சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. ஏற்ற காலம். On its time. உங்களை படைத்தவருக்கு எது காலம் என்று தெரியும். Oh, the one who created you, he knows what is your time. ஆறாவது நாளில் உங்களை படைத்தவருக்கு எது நேரம் என்று தெரியும். The one who created you on the sixth day, he knows what is the time. உங்களுக்கான நேரம் தெரியும். He knows your time. அவர் நிச்சயம் தாமதமாய் வரார். He will never delay. நமக்கு தாமதம் அது தெரியலாம். Maybe it can't be seen delayed in our life for us. அவர் சொன்னது வேதாகமத்தில் அப்படியே நடந்தது, அதே நாளிலே நடந்தது. Whatever he told, everything has been done on the Bible, on his time and appointed time. அவர் பொய் உரையாத தேவன். Never lies. Hallelujah. Hallelujah. அவர் எப்படி தாமதம் பண்ணுவார்? How can
he delayed them. நம்முடி நமக்கு அது தாமதம் மாதிரி தெரிகிறது. For us it is seemed that it has been delayed. மகிமையான காரியத்தை வைத்திருக்கிற. Glorifying things have been waiting for you. Hallelujah. And he kept for you. இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? Do you know what we need to do today? அப்படியே சப்மிட் பண்ணுங்க. Submit yourself towards the Lord. நேற்று நாம தியானித்தோம். Yesterday we meditated about that. இன்னைக்கு அத பத்தி பேசும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் பேசினார். Today as I was meditating about that, God spoke to me one thing. Do you know what is called submission? பலி ஆயிடுறது. Sacrifice yourself. ஆண்டவரே நான் அப்படி ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படினா ஒரு பலி ஆயிடுறது. Yes, you should sacrifice yourself. That is called submission. பலினா செத்து போயிடுறது. Do you know what is sacrifice? It is the death of the fleshly a person to die. ஆனா நமக்கு என்ன நடக்குது தெரியுமா? But do you know what is happening for us? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துறோம். We are committing to the Lord. மாம்சத்துல இல்ல இல்ல நான் எல்லாத்தையும் அடக்கிட்டேன் அவ்வளவுதான் ஆண்டவர்ட்ட கொடுத்துட்டேன் நினைக்கிறோம். In flesh we think, oh yes, I'm going to give everything to the Lord. நேரமாக ஆக ஆக. But as the time passed by, மரிச்சு போன நம்முடைய மாம்சம் ஒப்பு கொடுத்த மாம்சம் எழும்ப ஆரம்பிச்சது. The dead body of the flesh is again awakening within us and again we get the sorrow and fear inside our heart. 100% அப்படி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. 100% submit yourself to the Lord. ஆண்டவரிடத்தில் அப்படி ஒப்புக்கொடுங்க. Submit yourself to the Lord. ஆண்டவரே. Lord. உங்க நேரத்துக்கு என்ன ஒப்புக்கொடுங்க. I submit myself for your நீங்க செய்வீங்கப்பா. You will do Lord. ஒப்புக்கொடுத்து பாருங்க. Just submit yourself and இன்றைக்கு அற்புதம் நடக்கும். Today the miracle will happen. கல்யாண வீட்ல காணா ஊர்ல திராட்சை ரசம் கம்மியா இருக்கு. Yes, in the marriage party the wine is வசனம் சொல்லுகிறது ran out of the wine. Yes, குறைய தொடங்கின உடனே மேரி அம்மா வந்து சொல்றாங்க. So as the wine is being just running out, mother Mary she's coming to Jesus. அவங்களுக்கு திராட்சை ரசம் ஆண்ட சொல்ல என் டைம் இன்னும் வரல. Jesus replied to his mother stating, நாம யோசிப்போம் வசனம் சொல்லுது குறைவு விட தொடங்கணும்னு வர்றாங்க. Oh yes, the verse is saying as the wine is getting less she is coming to Jesus. அப்போ குறஞ்ச உடனே வந்ததனே கரெக்ட்டா இருக்கும். Yes, it is correct, right? When it is decreasing we have to go to God. It is correct. ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணல. But Jesus did not do அந்த that. அந்த ஏற்கனவே இருந்தது முடிற வரைக்கும் காத்திருந்தார். He was waiting until the full wine is the difference தெரியும். Then they will know the difference. என கண்பனவர்களே, oh my dear beloved, கர்த்தர் உங்களுக்கான நேரத்தை வைத்திருக்கிறார். God kept a greater time for you. Hallelujah. நீங்க எழும்ப போறீங்க. You are going to rise. நீங்க சரகடிக்க போறீங்க. You are going to fly. சட்டை அடிக்க போறீங்க. You are going to just yes, உயர எழும்ப போறீங்க. You are going to fly high. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. உங்க திருமணம் நடக்கும். Your marriage will happen. உங்களுக்கு குழந்தை பிறக்கும். You will bear a child. உங்க business உயர்த்தப்படுவீங்க. Your business will be blessed. ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஊழியத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். God is going to give you thousands and thousands. சொந்தமான சபையை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். Oh God is going to give you your own church. யாரு நம்பி இல்ல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Oh not God will lift you up above. Hallelujah. Hallelujah. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Can we look upon him? சொல்லுவோமா எந்த நேசு கைவிட மாட்டார். Let us say my Jesus will never forsake me. எந்த நேசு கைவிட மாட்டார். என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார். என்னை மறந்திட மாட்டார். Hallelujah, 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 oh, hallelujah, 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 yende yesu kai vidamaata ennai மறந்திட மாட்டா. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஃபுல்லா படிச்சிடுறேன். Before praying I'm going to read this verse fully. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். The least of you will become a thousand, the smallest and mighty nation. ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்லுகிறார். God is saying to you today. நீ சின்னவன் சொல்லாத. Don't say you are very small. உன்னை ஆயிரமா மாத்தப்பற. I'm going to bless you in a thousand. நீ சிறியவன் நீ சொல்லாத. Don't say that you are the least. உன்னை பலத்த ஜாதியா மாத்தப்பற. And I am going to make it
make you as a mighty nation. Oh, don't think that you are very simple man. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். God is going to lift you up. உயர்த்துற நேரம் வந்துருச்சு. This is the time he is going to lift you up. And the time has already come to lift you up. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார். God will do greater things today. நாம் ஜெபிப்போமா? Amen. Can we pray? Amen. Amen. Hallelujah. Hallelujah. Thank you Lord. உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. Oh, we praise you. We praise you. We praise you. ஓ ரபாலஷரபா கரபலா துரபா கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் தேங்க்யூ ஃபாதர் ஹாலலூயா 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 தேங்க்யூ லார்ட் உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே உடைய நேரத்துக்கு காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொன்னீங்களே வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஹாலலூயா கர்ப்பத்து கர்ப்ப தடையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே ஹாலலூயா ஏற்ற காலம் கர்த்தர் சொல்லுகிறார் ஏற்ற காலம் அது வருகிறது அது வருகிறது அதுக்கு காத்துரு ரீ மகுலாஷா சோர்ந்து போகாத அண்டர் சொல்லுகிற நீ சோர்ந்து போகாதே மகளே சோர்ந்து போகாதே ரீ மா லீகா லூத்த சக்கர நாத்துர பௌனி ஆந்தர பௌஷி ஆந்தர பலமா Thank you, Lord. Hallelujah. 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 Kathirupen. Kathirupen. Arpudangal perumbare. Kathirupen. 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 அற்புதங்கள் தேரும் வரை காத்திருப்பே அப்பா நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ இன்னும் எனக்கு நடக்கலையே எனக்கு எப்பப்பா செய்வீங்க சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும் உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா உங்க பிரசனம் இப்பொழுது தொடட்டும் எந்தெந்த இடத்துல சோர்ந்து போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அவர்களை தொடுவீராக வல்லமை இறங்கட்டும் அப்பா நிலைமைகள் மாற்றட்டும் மாறட்டும் 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 அப்பா Thank you, Jesus. வியாதி சுகமாகட்டும் பலவீனங்கள் மறையட்டும் ஊழியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கட்டும் பொருளாதார தடைகள் நீங்கட்டும் கடன் பாரங்கள் நீங்கட்டும் வழி சிறப்பிராக நன்றி அப்பா உங்க கரத்துல தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தீவிரமாய் செய்ய ஒரு அன்பு சகோதரர் ஒருத்தர் தென்கொரியாவிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தமிழகத்தைச் சேர்ந்தவர் வேலைக்காக போயிருக்கிறார் திடீர்னு அவருக்கு வேலை போயிடுச்சு என்னிடத்தில் ஃபோன் பண்ணி கண்ணீரோடு ஜெபிக்க கேட்டுக்கொண்டார் ஜெபித்தோம் அடுத்த நாள் ஃபுல்லாக நம்முடைய லைவ் முன்னாடி வந்த லைவ் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கிறார் பார்த்துட்ருக்குது ஜெபத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அதே தேசத்தில் நல்ல ஒரு வேலையை கருத்தில் கொடுத்துருக்கிறார் உடனே கொடுத்துருக்கிறார் அற்புதமான ஒரு சாட்சி சோர்ந்து போகாதீங்க ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமென் 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 God bless you God bless you